ஓம்சேரி எண்ணன் பிள்ளையின் கோயில் யானை நாடகம். வாசித்தவர் மனோபரத்தி விக்னேஸ்வர். தலைவர்: கம்பர் வெளியேறியதில் திருப்தியடைந்து கம்பரை குறிப்பிட்டு சொல்வது போல் பாஸ்கரனிடம், எவரும் புரியாது, படிப்பறிவும் கிடையாது. சரி, அப்ப நான் என்ன சொன்ன? நினைவுக்கு வந்ததாக, ஆமா, இந்த நிலைமையை மாத்தியாகணும். பாஸ்கரன்: மாத்துங்க மாத்துங்க, எந்த நிலைமைய வேணாலும் மாத்துங்க. கேசவனுக்கும் எனக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுங்க. கேசவனுக்கு வேலை கிடைச்சா சங்கு மாமாவுக்கு வேலை, சங்கு மாமாவுக்கு வேலை கிடைச்சா குஞ்சியம்மாவுக்கு வேலை, அப்படியே வேற நிறைய பேர்களுக்கும் வேலை கிடைக்கும். ஒரு வகையான இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு விஷயம் கேசவன் விஷயத்தை முடிச்ச பிறகு என் விஷயத்தை கவனிச்சா போதும். தலைவர்: தம்பிய போல இருக்கிறவங்க களத்துல இறங்கி வேலை செய்யணும். அது சரி, இப்ப என்ன செய்துகிட்டு இருக்க? பாஸ்கரன்: பகத்தூக்கமும் கனவும் தான். பெரும்பாலும் களத்துலதான் இறங்கி வேலை செய்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா வேற போக்கு இல்ல. கேசவனோட வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு கதா காலட்சேப முறையில நேயர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கான முயற்சியை இப்போ தொடங்கி இருக்க. எதுகை மோனைதான் சரியா அமைய மாட்டேங்குது. தம்பிக்கு விஷயத்தோட தீவிரம் இன்னும் புரியல. கோயில்கள்ல யானைகளை கட்டி வைக்கிற நிலவுடைமை முறைய முடிவுக்கு கொண்டு வர இன்றைய அரசாங்கம் முன்வராதது ஏனென்றுதான் நான் கேட்கிறேன். ஆனால் எதுகை அழகு போதாது. முன்வராத மூர்க்க அரசாங்கத்தின் மூக்கை மூன்று முறை. தலைவர்: சி, தம்பிக்கு காரியத்துக்கு இடையில வேடிக்கை. கேசவனுடைய இரத்த சாட்சிகர மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பாஸ்கரன்: கேசவன் ரத்தம் இல்லாத சாட்சிங்கிறது தான். கேசவனோட உடம்புல ஒரு சட்டு ரத்தம் கூட இல்லை. தலைவர்: சொன்னேன்ல, இது லாகவபுத்தி கூடாதுன்னு. கேசவனை போல எத்தனையோ யானைகள் கடவுள் சிலைகளை சுமந்தும் நாலு கோயில்களை சுத்தியும் வாழ்க்கைய பாழாக்கின தலைமுறைகளாக. சங்கநாயகர் தொலைவில் இருந்து: இனிமே நான் இங்க வரலாமில்ல. டேய் பாசுகரா, அந்த அதிக பிரசங்கி என்ன செய்யறாண்டா? பாஸ்கரன்: சொற்பொழிவாற்றுகிறாரு. சங்கநாயகர்: ஆ? பாஸ்கரன்: பிரசங்கம் பண்றாருன்னு. சங்கநாயகர்: இன்னைக்கு நான் அவனோட கதையை முடிச்சிடுறேன், கொண்டு தொலைச்சிடுற. தலைவர் திகைத்து: யாரு யாரு இது? பாஸ்கரன் அந்த பக்கமாக திரும்பி பார்த்து: சங்கநாயர் மாவுத்த, கேசவனோட மாவுத்த. தலைவர்: பிரசங்கம் பண்ணா கொண்டு தொலைச்சிடுவேன்னு சொன்னது? பாஸ்கரன்: அது கேசவனை பத்தி சொன்னது, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன ஊடல். தலைவர்: ஓ, அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ ஒன்று நினைச்சேன். முன் பக்கமாக நகர்ந்து வந்து மீண்டும் நெட்டி பார்த்து: அங்கே கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? பாஸ்கரன்: டீக்கடை, நாட் சந்தி, கல்லுக்கடை, இங்கெல்லாம் அரட்டை அடிக்கிற மதிப்புக்குரிய பொதுமக்கள் இருக்காங்க. தலைவர் யாரையோ தேடுவது போல சுற்றுமுற்றும் பார்க்கிறார். யார பாக்குறீங்க? தலைவர்: ஒரு போட்டோகிராஃபரை வர சொல்லி இருந்த, நான் கேசவனோட இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்காக. தேர்தல் சமயம் இல்லையா, என்ன நான் சொல்றது? ஆனா இவனை நம்பி மட்டும் ஒரு காரியம் பண்ண முடியாது. இருந்தாலும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாதுல்ல. மெகாபோனை பிடித்துக் கொண்டு இயற்கைக்கு மாறான தனது குரலில்: பெருமதிப்பிற்குரிய பொதுமக்களே, சுதந்திர போராட்ட வீரரும் தியாக செம்மலும் இந்த தேர்தலில் மக்கள் வேட்பாளருமான திருவாளர் காட்டாங்குளத்து குட்டி இப்பொழுது உங்களுடன் பேசவிருக்கிறார். இப்போது அறிவிப்பு செய்தது வேற யாரு? திருவாளர் காட்டாங்குளத்து குட்டி தானே? தலைவர்: பேசாமல் இரு என்பதாக பாடை காட்டிவிட்டு தனது இயல்பான குரலில் கனகம்பீரத்துடன்: அன்புள்ள ஊர் பொதுமக்களே, நண்பர்களே, கேசவனுடைய உடல் நலமின்மையால் சோகம். எப்படி எப்படி? தலைவர் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக: சோகம் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோருமே. கேசவனுடைய உடல் நலமின்மையை பற்றி ஒரு பத்திரிகையில் படிக்க நேர்ந்த போது நடுங்கிப்போனேன். சுமார் 60 வருட கடின உழைப்பு தான் கேசவனை இந்த நிலைக்கு உள்ளாக்கியிருக்கிறது. கர்மயோகியின் இன்றைய பரிதாப நிலை குறித்து வேதனைப்படாதவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் இதயம் இல்லாதவர்களே ஆவார்கள். கேசவனுக்கு என்ன வியாதி? சங்கநாயர் தொலைவிலிருந்து: ஹெரங்கு சோரி ஹெரங்கு, எவண்டா இங்க கேசவனை பத்தி பேசுறது? தலைவர் பணியுடன்: உங்களுடைய அன்புக்குரிய வேட்பாளன் தான் இந்த எளிய ஊழியன். மீண்டும் குரலை உயர்த்தி: இந்த வியாதியின் அடிப்படை காரணத்தை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டில் பாஸ்கரன் மதச்சார்பில்லை மதச்சார்பு சார்பு சார் மதத்தலைவர் ஆமாம் அதுதான் மதச்சார் மதச்சார்பற்ற நாட்டில் யானைகளை கோயில்களில் தன்னலக்காரியங்களுக்காக கட்டி போடுவதை அனுமதிப்பது தவறு மற்ற மதக்காரர்களிடம் காண்பிக்கும் மாற்றாந்தாய் மனப்போக்கு இது கிறிஸ்துவ கோயில்களிலோ முஸ்லிம் பள்ளிவாசிகளிலோ ஆணைகள் உண்டா என்று நான் கேட்கிறேன் இது மேட்டுக்குடிகளை ஆதரிக்கும் வர்க்க ரீதியான கோபத்துடன் அதெல்லாம் சரிதான் மதத்தை காரணமா சொல்லி மனசுங்களுக்குள்ள அடிதடி உண்டாக்கி ஓட்டு வாங்கத்தானே வந்திருக்கீரே அதெல்லாம் இங்க வச்சுக்கிட வேணாம் தலைவர் வருத்தப்பட்டு பாஸ்கரனிடம் மன்னிப்பு கேட்கும் தோரணையில் ஜாடை காண்பித்து விட்டு தொடர்கிறார் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் இந்த நிலவுடைமை பாரம்பரியத்தை இனிமேலும் வைத்து கொண்டு போற்றி பாதுகாக்க வேண்டுமா என்றுதான் நான் கேட்கிறேன் எத்தனையோ யானைகள் இப்படி தலைமுறை தலைமுறையாக கடவுளர்களின் குட்டி தேவதைகளின் விக்கிரகங்களை சுமந்து கொண்டு கோயில்களின் நான்கு சுவர்களுக்குள் சங்கிலிகளால் கட்டுண்டு கிடக்கின்றன எத்தனையோ துஞ்சன்மாரும் குஞ்சன்மாரும் சுவாமி ஊர்வலம் கும்பாபிஷேகம் முதலான வெட்டி வேலைகளுக்கு பயன்படுத்தாமல் காட்டில் மரத்தடிகளை சுமத்தல் சர்க்கஸ் பாறைகளை உடைத்தல் போன்றதான நாட்டு நலப்பணிகளில் யானைகளை பயன்படுத்தும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கடந்து போன 5 ஆண்டு திட்ட காலங்களில் இந்த அரசு யானைகளுக்காக என்ன செய்திருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் யானை தொழிலாளர்களுக்கு இந்த ஆட்சி இதுவரை என்ன செய்திருக்கிறது சங்கநாயர் நல்ல கேளுடா மகனே நல்ல கேளு நீதாண்டா ஆம்பள சிங்கம் தலைவர் உற்சாகத்துடன் யானைகளுடைய நிலையை உயர்த்தாமல் எந்த சோசலிசத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் ஒரு சோசலிச சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது யானைகளை பொதுத்துறையின் கீழ் கொண்டு வருவதுதான் ஆகும் தன்னலக்காரர்களின் மற்றும் தனியார் துறையின் சுரண்டல்களிலிருந்து யானைகளை விடுவிக்க வேண்டியது தேவை என்ற கருத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன் ஒரே ஒரு யானையை மட்டும் தனியாரிடமிருந்து காப்பாற்றி பயனில்லை எல்லா யானைகளையுமே தேசியமயமாக்கிவிட வேண்டும் தொலைவில் இருந்து குரல் இன்குலாப் ஜிந்தாபாத் யானைகளை தேசியமயமாக்குக யானைகளை தேசியமயமாக்குக உங்களுடைய அபிப்பிராயங்களையும் ஆர்வத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையின் பெயரில் ஒரு போராட்டத்தை நடத்தி காட்ட நான் தலைமையேற்கிறேன் தேவைப்பட்டால் என்ன பின்விளைவுகள் வந்தாலும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கவும் தயார் ஒரு நாள் உண்ணாவிரதம் இல்லை சாகும் வரை உண்ணாவிரதம் தலைவர் அதேதான் சாகும் வரை உண்ணாவிரதம் அதை நடத்தி காட்டவும் நான் தயார் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சங்கநாயக் தலைவரிலிருந்து யானைப்பாகனோட உண்ணாவிரதமாடா யானைகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டா யானைப்பாகன் என்னடா செய்வான் தலைவர் யானை தொழிலாளர்களுக்கு வேலை நிரந்தரம் போனஸ் பென்ஷன் முதலான எல்லா சலுகைகளும் கிடைக்கச் செய்ய வேண்டும் ஒற்றுமையற்றிருக்கும் யானை தொழிலாளிகள் அனைவருமே ஒரே கட்டுக்கோப்பாயிருந்து போராடினால் வெற்றி நமதே குரல் ஹியர் ஹியர் பாக்கரன் யானை தொழிலாளிகள் ஜிந்தாபாத் தொலைவிலிருந்து குரல் ஸ்கூல் கட்டுறதுக்கு வசூலித்து பணத்தோட கணக்கு வேணும் தலைவர் யானை தேசியமயமாகி விடுமானால் பணக்குறைகள் கணக்கு வேணும் கணக்கு வேணும் கணக்கு வேணும் ஸ்கூல் விழுங்கி முர்தாபாத் ஸ்கூல் விழுங்கி முர்தாபாத் சோசலிசத்தை கொண்டு வரவும் யானை தொழிலாளிகளுக்கு வேலை குரல்கள் கணக்கு வேணும் கணக்கு வேணும் ஸ்கூல் விழுங்கி ஸ்கூல் விழுங்கி தொடர்ந்து கூச்சல் கேட்கிறது நிரந்தரம் செய்வதற்காகவும் அடுத்து வரும் தேர்தலில் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்னுடைய கைகளை வலுப்படுத்துங்கள் உங்களுக்கு என் நன்றி கூச்சல் தொடர்கிறது கணக்கு வேணும் கணக்கு வேணும் கணக்கு வேணும் தலைவர் மேடையின் நடுவில் போய் நிற்கிறார் பாஸ்கரன் மெகாபோனை தலைவரின் கையிலிருந்து வாங்கிக் கொண்டு தலைவரிடம் நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன் சந்தை பகுதி நேராவிட்டு கூச்சலிட்டவர்களை நோக்கி நண்பர்களே நான் பாஸ்கரன் வேட்பாளரிடம் நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இந்த கள்ளங்கபடமற்ற அன்பை அடிப்படையாக கொண்டு நானும் 2 வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் கூச்சல் நடந்துகிறது தலைவரின் சொற்பொழிவை பின்பற்றும் பேசு போதனையில் யானைகளே யானை தொழிலாளர்களே மற்றுள்ளோரே யானைகளின் யானை தொழிலாளர்களின் பிரச்சனைகளை நமது பேரன்பிற்குரிய வேட்பாளர் தீர்த்து வைக்கப் போவதாக கூறினார் ஒரு யானையாகவோ மாவுத்தனாகவோ பிறப்பெடுக்கும் பாக்கியமில்லாத என்னை போன்றவர்களின் பிரச்சனையையும்
இந்த சந்தர்ப்பத்தில் நமது அன்பார்ந்த வேட்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். படித்துவிட்டு வேலையில்லாதிருக்கும் எங்களை போன்றோருக்கு மாவுத்தன் உத்தியோகமாவது தர வேண்டும். அல்லது யானைகளுக்கு பதிலாக எங்களை திருவிழா, சுவாமி ஊர்வலம் முதலான தெய்வீக காரியங்களுக்கு, அல்லது சர்க்கஸ் பாறை உடைத்தல், மரத்தடிகளை எடுத்துச் செல்வது போன்ற நாட்டு முன்னேற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நிறுத்திவிட்டு கூட்டத்தாரிடம், கவலை எழுப்புங்கள், நோக்கம் செய்யுங்கள். கைதட்டல். தலைவர் மறைக்கிறார். யானைகளை நாட்டுடைமையாக்கும் போது மாவுத்தர்களின் குறைந்தபட்ச கல்வி தகுதி BA என்றாவது இருக்க வேண்டும். மாவுத்தவனை நியமிக்கும் அதிகாரம் சர்வீஸ் கமிஷனின் கையில் இருக்க வேண்டும். கையூட்டு சிபாரிசு போன்றவை இல்லாத காரணத்தால் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் எந்த வேலையும் கிடைக்காதவர்களுக்கு மாவுத்தன் வேலை அளிக்க முன்னுரிமை தர வேண்டும். செய்தட்டுங்க. கேட்டுக்கொண்டிருந்தோரின் கரவல் பங்கநாயர் தொலைவிலிருந்து, நிறுத்தாக்கிருக்கா, படிச்சவனெல்லாம் மாவுத்தனாயிட்டா அப்புறம் என்ன மாதிரி இருக்கிறவங்க என்னடா பண்றது? பாஸ்கரன், மிஸ்டர் சங்குநாயர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார். சங்குநாயரை போன்ற எழுத்தறிவற்றவர்களான எல்லா மாவுத்தர்களையும் அவர்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் வரை பணி நீக்கம் செய்து விடாமல் முழு பாதுகாப்பு தரப்படும். கைதட்டுங்கள். கூட்டத்தில் உள்ளவர்களின் கரவொலி, ஹியர் ஹியர் கூச்சல். பாஸ்கரன் தொடர்ந்து, கல்வி என்பது தொழிலை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் நான் இப்போது கேட்பதெல்லாம், எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ யானையேற்றமோ யானை சங்கிலியால் கட்டும் முறையோ முக்கிய பாடமாக அல்லது துணைப்பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான். கலையும் அறிவியலும் படித்துவிட்டு என்னை போன்று வேலையில்லாமல் திண்டாடுவது போன்று யானையேற்றமும் யானை சங்கிலி பிணைப்பும் பற்றி படித்துவிட்டு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதான் இங்கு முதன்மையானதும் முக்கியமானதுமான பிரச்சனையாகும். குரல், ஹியர் ஹியர். மாவுத்தன் உத்தியோகத்தில் இன்று நடைமுறையில் இருக்கிற மற்றொரு அநீதியையும் கூட நம்முடைய வேட்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கொடூரமான ஆணாதிக்கம்தான் யானை தொழிலில் இன்று காணப்படுகிறது. இந்த முரண்பாட்டை களைந்து மகளிர் மாவுத்தர்களையும் நியமிக்க வேண்டும் என்றும் அவ்வாறாக பாலின சமத்துவத்தை நிறுவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் பெரிதும் குழப்பமடைந்து மதிக்கலங்கி பாஸ்கரனுடைய கையில் இருந்த மெகாபோனை திருப்பி வாங்க முயல்கிறார். சொற்பொழிவு தொடர்கிறது. படித்து தேர்ந்த ஆண் பெண்களை மாவுத்தனாகவும் மாவுத்தலாகவும் நியமித்து நாட்டு நலப்பணிகளில் பங்கேற்கச் செய்யும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் காண முடியும் என்பதை சொல்லி இத்துடன் என் சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி. உரத்த குரலில், யானைகளை தேசியமயமாக்குக, பட்டதாரிகளை மாவுத்தர்களாக்குக. கூட்டத்தில் இருப்பவர்கள் பாராட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். மெகாபோனை தலைவரிடம் திருப்பிக் கொடுக்கிறான். என்ன சொற்பொழிவு, எப்படி இருந்தது? மறுபுறத்தில் கோயில் மணி அடிக்கும் ஓசை, சங்கு ஒழிக்கும் ஓசை ஆகியன கேட்கின்றன. அவற்றுடன் பக்தர்களின் பிரார்த்தனை ஒளியும் கேட்கிறது. கடவுளே, ஆண் குழந்தையை கொடு, ஒரு வேலை கிடைக்க அனுகிரகம் பண்ணு. எனக்காயிட்டா பால் பாயாசம் படைக்கிறேன். அறிவு சொல்லிக்க வரவன பாம்பு குடுங்கணும். தங்கச்சவள்ளிக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ள கிடைக்கணும். தெய்வமே, அவரோட குடியை நிறுத்தணும். என்னடிக்கு நல்ல புத்தியை கொடு. ஆண் பெண் கூச்சலில் இவை எல்லாமே தெளிவாக கேட்கும் பிரார்த்தனைகள். தலைவர், என்ன கோயில்ல பெருங்கூட்டமா இருக்கு? பக்தருங்க, பஜனைக்காரங்க, ஏகாதசிக்காரங்க, உபவாசம் இருக்கிறவங்க. தலைவர், சரியான கூட்டமா இருக்கும் போல இருக்கே. இந்த போட்டோகிராஃபர் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. மெகாபோனை எடுத்துக்கொண்டு கோயிலை நோக்கி இரண்டடி எடுத்து வைக்கிறார். பாஸ்கரன் மீண்டும் சொற்பொழிவாற்றப் போகும் தலைவரின் தவிப்பை கண்டு, தேவைதானா? தலைவர், எது? பக்தன், வேணாம், இனிமே இது வேணாம்ங்கிற. பக்தருங்க கூப்பாடு போட்டா தொந்தரவா போயிரும். தலைவர், இதை விட பெரிய தொந்தரவு எவ்வளவோ பார்த்துருக்கேன், இது எம்மாத்திரம். குரலை சரிபிடித்துக் கொண்டு சொற்பொழிவை தொடங்குகிறார். அன்பார்ந்த பொதுமக்களே, பக்த சிரோன்மணிகளே, ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பெரும்புகளுடன் பல கடவுளர்களின் அம்மன்களின் விக்கிரகங்களை சுமந்து தெய்வங்களின் மற்றும் பக்த கோடிகளின் அன்புக்கும் பாசத்துக்கும் பாத்திரமான நம்முடைய கேசவனின் இன்றைய இழிநிலையைக் கண்டு நாம் எல்லாம் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். கேசவன் மிக விரைவில் உடல் தேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதுடன் நம்முடைய மகத்தான கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஏற்ப வருங்கால தலைமுறைக்கு
கடவுள் பக்தியும் மதப்பற்றும் உண்டாவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பாஸ்கரன்: ஓ, வருங்கால தலைமுறையும் விடுறதா இல்லையாக்கும். தலைவர் சொற்பொழிவை தொடர்ந்தவாறு: வலுவான இந்த அடிப்படையில் கேசவனை போன்றவர்கள் நமக்கு தேவை. நிலவுடைமை சமூகத்தில் இருந்ததைப் போல கேசவனை போன்றவர்களை கோயில்களுக்குள் கட்டி வைத்தால் அது அறிவுக்கு பொருந்துமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசியமயமாக்கி யானைகளையெல்லாம் பொது உடைமையாக்க வேண்டும். இந்த மாதிரியான புதியதொரு ஏற்பாடு. பக்தர்களின் குரல்: ஹரிநாராயணா கோவிந்தா, தேசியமயம் வேண்டாம் வேண்டாம், யானையிடம் விளையாட்டு வேண்டாம் வேண்டாம், ஹரிநாராயணா கோவிந்தா. பேச்சை மாற்றமே என்று நீங்களும் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எல்லா கோயில்களுக்கும் யானைகள் கிடைக்கும் விதமாகவும், அதாவது ஒரு கோயிலுக்கு மட்டும் யானை செலவுகள் பாரமாக இல்லாதிருக்கும் விதமாகவும். பக்தர்களின் குரல்: ஹரஹர மகாதேவ், கேசவ யானை தெய்வ யானை, கோவில்தோறும் யானைகள் வேண்டும், ஹரஹர மகாதேவன். பாஸ்கரன்: இவங்க சம்மதத்தை வாங்கிட்டு தேசியமயமாக்குவது என்பது முடியாது. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில். பாஸ்கரன்: மதச்சார்பற்ற. தலைவர்: எல்லாருக்கும் அவரவர் நம்பிக்கையையும் ஆசார நியமங்களையும் கடைபிடிக்க உரிமை உண்டென்று மகாத்மா காந்தியும் லூயி பாஸ்டரும் கூறியிருக்கின்றனர். கோயிலில் யானையை வைத்திருப்பதென்பது கேள்வி கேட்க முடியாத இந்து மத ஆசாரமாகும். நம்முடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று இது. சட்டதிட்டங்களும் இதை அங்கீகரித்திருக்கின்றன. மதச்சார்பற்ற அரசில் நம்பிக்கை கொண்டிருப்பவனும் ஒரு பக்தனுமான நான் கோயில் மற்றும் கேசவனின் நன்மையை கருதி எந்த தியாகத்தையும் செய்ய காத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கரன்: இடதுசாரியிலிருந்து வலதுசாரி திருத்தல்வாதத்திற்கு. தலைவர்: தேசியமயம் வந்தால் கூட தேவஸ்தான யானைகளை அதிலிருந்து விடுவிக்க உங்களுடன் சேர்ந்து நானும் போராட்டத்தில் இறங்குவேன். யானைகளை நாட்டு உடைமையாக்குவதில் உள்ள நோக்கம்தான் எனக்கு புரியவில்லை. தனியார் துறையில் யானைகளுக்கும் மாவுத்தர்களுக்கும் பிரத்யோக பாதுகாப்பு வசதிகளும் கிடைக்கப் பெறுவதால் யானையை நாட்டுடைமையாக்கல் என்ற குழப்பத்தில் அரசாங்கம் இறங்க வேண்டாம் என்று அரசாங்கத்துக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன். அரசாங்கம் தீயுடன் விளையாட வேண்டாம். பாஸ்கரன் அங்கு நாயரும் பிறரும் நின்று கொண்டிருக்கும் பகுதியை சுட்டிக்காட்டி: அதோ அவங்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தால கோயில் பக்கமாக ஒதுங்கி நின்று சிறிது தாழ்ந்த குரலில்: உங்கள் அன்புக்குரிய வேட்பாளனாகிய எனக்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம்முடைய தேவஸ்தான யானைக்காக வேண்டி போடுகின்ற ஓட்டாக இருக்கும். யானை தேசியமயமாக்கப்படுவதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் என்பதை உங்களிடம் உறுதிப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, கேசவனை சுவாமி ஊர்வலத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற எட்ட நோக்கம் கொண்ட நடவடிக்கையினால் பொதுமக்களுக்கு துரோகம் செய்த நாட்டாமையின் மீது ரகசிய விசாரணை நடத்த வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு குறையாத ஒரு நபர் கமிஷனை நியமிக்க வேண்டுமென்று நான் அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரடி போராட்டத்தை தவிர்க்க அரசாங்கம் விரும்புமானால் உடனே கமிஷனை நியமிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு இதன் மூலம் அறிக்கை விடுக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி வணக்கம். குரல்: சம்போ சங்கர கௌரீசா, எங்கள் ஆதரவு உங்களுக்கு. சாம்பசிவ சங்கர கௌரீசா, தேவஸ்தானத்திற்கு யானைகள் வேண்டும். தலைவர் வெற்றியடைந்த பாவனையில் பாஸ்கரனை பார்க்கிறார். பாஸ்கரன்: அப்படின்னா தேசியமயமாக்குறதா தேசியமயம் ஆக்காமல் இருக்கிறதா, இது எந்த பொதுக்கூட்டத்தோட முடிவு? தலைவர்: பேசாம இருக்கணும். தேசியமயமாக்கம், ஒரு நபர் கமிஷன், தீ வெட்டி. பாஸ்கரன்: பக்தகோடி மக்கள்கிட்டேயே தேர்தல் உணர்வு உண்டாக்கிட்டீங்களே, அது போதுமே. மேட்டுக்குடி வர்க்கத்தாரை எதிர்த்து பேசி 10 நிமிஷம் கூட ஆகல. தலைவர்: ஜாதி சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான், ஆனா அவங்க ஆதரவு நமக்கு எப்பவும் வேணும். ஜாதிகளை எதிர்த்து பேசிக்கிட்டு அதே சமயத்துல அவங்களை கூட்டு சேர்த்துக்காத ஒரு அரசியல் கட்சிய யாராச்சும் சொல்ல முடியுமா? பாஸ்கரன்: அது சரிதான். கூட்டுறவு விவசாயமும் கூட்டுறவு தொழிலும் போல, கூட்டணி அரசியலும் நமக்கு வேண்டியதுதான். அது ஜாதிக்காரங்களுக்கு மரியாதையும் மாண்பு மிகுக்கள் எல்லாம் ஒரு ஜாதிங்கிற பாங்கையும் தருது. தலைவர்: ஆட்சி நிர்வாகம் மதச்சார்பின்மை. பாஸ்கரன்: மதச்சார்பின்மை. தலைவர்: ஆமா, இந்த மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைன்னு சொல்றமே, அது என்னன்னு தெரியுமா? பாஸ்கரன்: என்னவா? தலைவர்: மத ஆச்சாரங்களுக்கு தடையாக இல்லாமல் இருப்பது.
சட்ட திட்டங்களிலும் முரண்பாடுகளும் அது ஒரே மாதிரி உறுதிப்பட நிற்பதாகும். அதனால் தங்களோட யானைகளை கட்டி வைக்க எந்த மதத்தவருக்கும் உரிமை இருந்தாக வேண்டும். என்ன, அப்போது தேசிய மயமாக்கல்லிருந்து தேவஸ்தான யானைகளுக்கு விலக்களிக்கிறதோ? மதச்சார்பின்மைதான் ஆகும். என்ன சொன்னது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்ப பொதுத்துறையில வேகன்சிகளின் எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைஞ்சா என்ன போன்றவங்க ஃபீல்டுல நிரந்தரம்? அதில்ல, தேவஸ்தான யானைகளுக்கு சர்வீஸ் கமிஷன் தேர்ந்தெடுக்கும். மாவுத்தர்களை மட்டுமே நியமிக்க முடியுங்கிற நிபந்தனைய வைக்க முடியும். அதுல என்ன நஷ்டம்? தம்பியோட விஷயத்த நான் கவனிச்சுக்கிடுறேன். டேய், இந்த போட்டோகிராஃபரை வர சொல்லி அவனை இன்னும் காணமே. அப்படின்னா நான் கிளம்ப வேண்டியதுதான். அது சரி, இங்க வந்தது கேசவனோட நோயை பற்றி விசாரிக்கத்தேனே. தலைவர்: இல்லையா பின்ன? அவன் மீதான உணர்ச்சிகளை பதிவாக்கிறதான் என்னோட வருக. ஆனா அவனை பற்றி ஒன்னும் விசாரிக்கவே இல்லையே. தலைவர்: என்ன தனிப்பட விசாரிக்கிறது? கேசவன் உள்ளிட்ட சமுதாயத்தின் அவலத்தை தடுத்து சரி செய்யும் போது கேசவனோட அவலமும் தீர்ந்து போகும். இந்த அவலத்தின் வரலாற்று பூர்வமான காரணங்களை குறித்து போட்டோகிராஃபர் நுழைகிறார். அடடா, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு நல்ல படம் இடும். நாளை பத்திரிகையில வர்ற மாதிரி இருக்கணும். பாஸ்கரனிடம்: எதிர்கட்சி வேட்பாளர் யாராச்சும் வந்தாங்களா? பாஸ்கரன்: வரல. ஒரு மேல இனிமே வரலாம். தலைவர்: வந்தாலும் போட்டோ எடுக்க யாரும் சம்மதிக்காதீங்க. தம்பி, கொஞ்சம் கைத்துல கவனமா இருக்கணும். இந்த பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாஸ்கரன்: கவனிச்சுக்கிடுங்க. ஆனாலும் நேரமும் வரணும் இல்ல? சரி, அங்க போய் சேர்ந்து நில்லுங்க, போட்டோ எடுக்கட்டும். தலைவர்: தொல்லைப்படுத்துவானே. பாஸ்கரன்: தொல்லைப்படுத்துறதா? அதெல்லாம் இல்ல, அகிம்சாவாதிதான். வாய்க்குள்ள தலைய விட்டா கடிக்காத சுபாவமாக்கும். பாஸ்கரன் உற்சாகப்படுத்தியதை அனுசரித்து தலைவர் பின்பக்கமாக நகர்ந்து சரிகிறார். சிரமப்பட்டு உருவாக்கி கொண்ட சிரிப்புடன் கேசவன் தும்பிக்கையை ஒட்டிச் சேர்ந்து நிற்கிறார். மெகாபோனை தரையில் வைக்கிறார். கவனம் முழுவதும் கேமராவில் இருக்கிறது. யானை திடீரென்று தும்பிக்கையை வளைத்து தலைவரை நிற்கும் விதமாக பிடிக்கிறது. ஒரு கூக்குரலுடன் தலைவர் கண்ணும் நாக்கும் பிரிந்து ஸ்தம்பித்து நிற்கிறார். பாஸ்கரனை அலமந்து நோக்குகிறார். போட்டோகிராஃபர் பயந்து ஓடுகிறான். சிரித்தபடி, அவன் பிரியத்தினால கட்டி பிடிச்சுக்கிட்டான், அதுக்கு போய் இப்படி பயப்படலாமா? கேசவனிடம்: நீ கோபமாக இருக்கிறாயா? யானை ஆமாம் என்பது போல தலையை ஆட்டுகிறது. ஓ, இவர் காலகாலத்துல உன்னை விசாரிக்க வரலங்கிற கோபமா? கேசவன் இல்லை என்பதாக தலையாட்டுகிறது. குழப்பமாயிடுச்சே. சரி, எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் தோணுது, கேட்கட்டுமா? கோச்சுக்க கூடாது. தலைவர் வேதனையும் பயமும் கலந்து தளர்ந்து போய், கேளு, என்ன வேணும்னாலும் கேளு. பாஸ்கரன்: கேசவா, இவர் ஒரே மூச்சுல ஒண்ணுக்கொண்ணும் முரண்பாடான ரெண்டு கருத்துக்களை பிரசங்கம் பண்ணி ஆட்களை குழப்பறதுக்கு முயற்சி செஞ்சதுதானே உன் கோபத்துக்கு காரணம்? கேசவன்: ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டுகிறது. பாத்தீங்களா, எனக்கு தெரியும் அவனோட சுபாவம். சத்தியசீலனா இருக்கிறதுனால வயசானாலும் கள்ளத்தனத்தை பொறுத்துக்க முடியல. இனிமே எந்த வழியிலையும் தப்பிக்க முடியாது. தலைவர் கொஞ்சம் பாவனையில் நோக்குகிறார். சரி, நான் சொல்றது போல செய்வீங்களா? செய்கிறேன் என்பதான அர்த்தத்தில் தலைவர் தலையாட்டுகிறார். சத்தியமா? தலைவர் விழிப்புதுங்க தலையாட்டுகிறார். கேசவனிடம்: கேசவா, மன்னிப்பு கேட்டா விட்டுருவியா? கேசவன் விட முடியாது என்பது போல் தலையை மறுதளிப்பாக ஆட்டி தலைவரை மேலும் நெருக்குகிறது. அவனுக்கு திருப்தி படல போல இருக்கு. போகட்டும், இனிமேல மனசுங்களை குழப்பறது இல்லைன்னு சத்தியம் பண்ணினா விட்டுருவியா? சம்மதித்து கேசவன் தலையாட்டுகிறது. தலைவரிடம்: அப்பாடி, கேசவன் சம்மதிச்சிட்டான், என்ன சத்தியம் பண்ணுவீங்களா? தலைவர் ஒரு சின்ன என்று சொல்லத் தொடங்கி ஏதோ ஒரு முரண்பாட்டை வெளிப்படுத்த முயல்கிறார். கேசவனின் பிடி இறுகுகிறது. வேதனையுடன் தலைவர் சம்மதம் தெரிவிக்கிறார். அப்படின்னா நான் சொல்றேன், அதை அப்படியே திருப்பி சொல்லணும். மண் மீது ஆன. தலைவர்: மண் மீது ஆன. பாஸ்கரன்: பொன் மீது ஆன. தலைவர்: பொன் மீது ஆன. பாஸ்கரன்: குளம் காக்கும் பரதேவதை மீது ஆன. தலைவர்: குளம் காக்கும் பரதேவதை மீது ஆன. பாஸ்கரன்: கட்சி விட்டு கட்சி மாறுவதோ? தலைவர் சொல்வதற்கு தயங்குகிறார். யானையின் பிடி இருகிறது. வேறு வழியின்றி தலைவர் வழிமறுகிறார். மனத்தாலும் வாக்கினாலும் செயல்களினாலும் மனிதர்களை சுரண்டுவதோ இல்லை? தலைவர்: இல்லை. கேசவனின் பிடி இருக்கிறது. பாஸ்கரன்: மனத்தாலும் வாக்கினாலும் செயல்களினாலும் மக்களை சுரண்டுவது இல்லை? தலைவர்: மனத்தாலும் வாக்கினாலும் செயல்களினால் மக்களை சுரண்டுவது இல்லை.
பாஸ்கரன். சத்தியம் 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 தலைவர். சத்தியம் 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 தலைவரை கேசவன் விடுவிக்கிறது. தலைவர் விலகிச் சென்று நின்று கையையும் காலையும் முதறியவாறு நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடுகிறார். பாஸ்கரன். என்ன வலிச்சுதா? தலைவர். ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டான். நல்ல வேலை அதிகமா ஒண்ணும் செய்ததில்ல இல்ல. பாஸ்கரன். நான் சொன்னேன் இல்ல அகிம்சாவாதின்னு, சத்தியம் பண்ணதை மறந்துடக்கூடாது. தலைவர். பிதறையிலதான் சரியான சுளுக்கு பிடிப்பு. போய் நல்லா தேய்ச்சி சுளுக்கெடுக்க சொல்லணும். அதுக்கேத்த ஆளை பார்க்கணும். நடப்பது போல பாவித்து. இன்னொரு விஷயம் தம்பி, மனசுல வச்சுக்கிட்டா போதும். இவன் செத்துட்டா? பாஸ்கரன். இவன்? தலைவர். செத்துட்டா? இதுல தப்புன்னுமில்ல. செத்த பிறகு அவனோட தந்தத்தை நமக்கு எடுத்து கொடுத்துடணும். அம்மா இல்ல விலைக்குத்தான். தந்தக்கடை முதலாளி இருக்கிறார் இல்ல, அவர் நமக்கு சொந்தம்தான். அவருக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் என்ன? அவருக்கு அவரால பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. நமக்கு தம்பிக்கு ஒரு கமிஷன் தார, மறந்துடக்கூடாது. தம்பியோட விஷயம் ஞாபகத்துல இருக்கு. அப்ப வரட்டுமா? நடக்கிறார். பாஸ்கரன். சத்தியம் பண்ணது மறந்து போச்சு போல இருக்கே. தலைவர் திரும்பி பார்த்து விட்டு அசட்டு சிரிப்புடன் போகிறார். கேசவனை தடவி கொடுத்தபடி கனிவுடன், உனக்கு விலை இல்லாட்டி என்ன? உன்னோட தந்தத்துக்கு விலை இருக்கு. தேவைப்படுறவங்களும் இருக்காங்க. நீ இன்னைக்கு வெறும் பிண்டம் உதவாக்குற. உன் உயிருக்கு கால் காசு விலை கிடையாது. ஆனா உன்னோட தந்தத்துக்காக காத்து கிடக்குறாங்க தந்த வியாபாரிங்க. உன் சாவு செய்தி கேட்பதற்கோ அவசரம். நீ மறித்தாலும் தோழனே, சுரண்டப்பட்டாய். வாழ்ந்திருந்த காலமெல்லாம் சுரண்டல்தான். மறித்தாலும் கம்பர் வேர்க்கடலை தோல் செருப்பு என்று கூவிக்கொண்டு அரங்கத்தை அடையும் போது பாஸ்கரனின் சோகப்பாட்டு நின்று விடுகிறது. கோயில் யானை தொடரும்.